ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் ஒரு கப் ரவையை பயன்படுத்தி ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து சேலத்தில் எங்கள் வீட் சைடில் வளைகாப்புக்கு செய்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இதை தொட்டிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சீமந்த தடைக்கு 100%-90% பேர் சீமந்த சாப்பாட்டோட இந்த ஸ்வீட் வச்சு தான் வளைகாப்பு செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் இது. சரி வாங்க, இப்போ இந்த தொட்டிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கு பயன்படுத்தவும் இல்லையா, அந்த ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரவை வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறுறதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க, இப்ப ரவை அரை மணி நேரம் போல நல்லா ஊறி வந்துருச்சு. அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது, அரை மணி நேரம் போல ஊறுச்சுன்னா போதும். நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை ஊறி வர்றதுக்கும் அளவு சரியா போயிடுச்சு. ஒருவேளை தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா தண்ணியை தனியா வடிச்சு எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா இணக்கம் கொடுக்கும். இப்ப இது கூட ஸ்வீட்னஸ்க்கு அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா இனிப்பு வந்து அளவா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போதே நம்ம ஸ்வீட் சாப்பிடும் போது வாயில கடிப்பட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், அதுக்காக தான். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே 2 ஸ்பின்ச் அளவுக்கு சமையல் சோடா. சமையல் சோடா அதிகம் சேர்த்துடக்கூடாது, 2 ஸ்பின்ச் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இது வந்து ஸ்வீட் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே முறுமுறுனும் இருக்கும், அதுக்காக தான் சேர்க்கிறோம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரவையை நல்லா ஊற வச்சிருக்கிறதுனால இது மாதிரி கலந்து எடுக்கிற போது ரவை நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி கிடைக்கும். அப்போ நமக்கு ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போதான் சர்க்கரையோட ரவை சேர்ந்து நல்லா க்ரீமியான ஒரு மாவு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா கலந்தெடுத்தாச்சு. மாவு வந்து இந்தளவுக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கலந்தெடுத்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தொட்டிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஸ்வீட் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்க, இது மாதிரி எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா பொறிஞ்சு உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிட்டு உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. இது மாதிரி கொஞ்சம் இடைவேளை விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே திருப்பி விட்டுறாதீங்க. மாவு நல்லா பொறிஞ்சு மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ சமையல்காரங்களாம் விசேஷத்துக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறம்போது நல்ல குழிவான இரும்பு கடாய் பயன்படுத்துவாங்க. 1/4 கிலோ ரவையில் 1 அல்லது 2 தொட்டிட்டு அளவுக்கு தான் செய்வாங்க. ஸ்வீட் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். சீமந்த சாப்பாட்டோட 200-300 அப்படின்னு எண்ணிக்கை கணக்கில் இந்த ஸ்வீட் வைப்பாங்க. சீமந்தத்துக்கு வந்துட்டு போகிற எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாரம்பரிய ஸ்வீட் இது. பாருங்க, இப்போ ஸ்வீட் நல்லா புசு புசுன்னு பொறிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே கரண்டியில் எண்ணெய் எடுத்து இது மாதிரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இப்போ ஸ்வீட் வந்து ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம ஸ்வீட் வந்து 2 சைடும் நல்லா பொறிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விட்டுறதுனால ரொம்பவே கலர் மாற விட்டுறாதீங்க. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீமந்த ஸ்வீட் தொட்டிட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.